ஐயா கண்டிப்பாங்க ஐயா, முதல்ல எல்லாம் நான் தாங்கய்யா. ஐயா இப்போ தொலைபேசியில பேசுறேங்கய்யா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை அதாவது ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, இப்போ ஜஸ்ட் ஒரு ஆன்ஜியோ பண்ணலாமா, அதை விட பெரிய லெவலில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்டர் தான் அது, அது பெரிய இஷ்யூவாக பண்ணுறாங்க மீடியாவில், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்காராம், இந்த டைமுக்கு வந்த நியூஸு, நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதான குழு நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக 13வது ஆண்டு உணவு வழங்குதல் தலைமையை ஏற்று சமூக ஆர்வலர் கே தனசேகர் தலைவர் அன்னதான குழு வரவேற்புரை ஜோதிமணி பத்மநாபன் எழில்மாறன் முன்னிலை சம்பந்தன் துரைபாபு ரமேஷா விழாவை துவங்கி வைப்போ சிறப்பு விருந்தினர்கள் என் பௌரதாஸ் வி எஸ் பாபு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ராமகிருஷ்ணன் மற்றும் ராமலிங்கம் ராஜபாண்டியன் சுடலைமணி சுந்தர் மணி மேகநாதன் அண்ணாமலை கண்ணன் கணேஷ் ரவி பாலகுருசாமி அருணாச்சலம் ஜெயபிரகாஷ் விஜய் ராஜேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13வது ஆண்டுங்கய்யா. ஆமாங்கய்யா, இல்லை அவர் மேலே நிறைய பற்று இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து அழியாத செல்வம் அவர், அவர் பெரிய மிகப்பெரிய இமயம் அவர். அவர் இது வரைக்கும் அவரை யாருமே பீட் பண்ணல, டச் பண்ணவும் முடியாது. இன்னைக்கு அவர் மறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் வந்து அவரை தேடி இத்தனை மக்கள் வராங்க, அதுதான் அவர் மேலே ஒரு ஒரு பற்று, வேற ஒன்றும் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆண்டை வந்து இவர் தான் முன்னில இருந்து பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு, கூட நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். ஐயா இப்போ சிவாஜி கணேசனும் ரஜினி இது எம்ஜிஆரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மாபெரும் நடிகர்கள் அவங்கெல்லாம்.
இன்னைக்கு வரைக்கும் வந்து மறக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரையுமே. அதுவும் சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிப்பில் வந்து இவரை டச் பண்ணவே முடியாது யாராலையுமே. இன்னைக்கு வந்து இன்னைக்கா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அவரை பற்றி பேசாத ஆளே கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம். அவர் வந்து நடிக்காத வேடமே கிடையாது, எல்லா வேடமும் நடிச்சிட்டாரு. ஆமாம், தத்ரூபமாக இருக்கும். அவர் வந்து நடிகர் சொல்ல முடியாது, மிகப்பெரிய இமையம் அவர். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவபெருமான் வேடனாக்கா திருவிழா படத்தில் தான் வந்து பார்க்கலாம். சிவாஜியை கர்ணனை பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அது மனுஷ ரூபத்தில் வந்து அவர் நடிப்பில் காட்டுறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக எல்லாமே தெரியும், அந்த தத்ரூபமாக இருக்கும். எந்த ஒரு வேடம் கொடுத்தாலும் சரி, வீரப்பாடிய கட்டபொம்மனாக கொடுத்தாலும் சரி, கப்பலுடைய தமிழன் கொடுத்தாலும் சரி, வாவுசி எல்லா எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக பதிஞ்சிடும் அவருக்கு. கண்டிப்பாங்கய்யா. வீரப்பாண்டிய கட்டபொம்மன் இருக்கு, திருவச்செல்வர் இருக்கு, கப்பலோடைய இருக்கு, அது நம்ம படிக்காத மேதை இருக்கு, எவ்வளோ படம் இருக்கு சொல்லலாம், பாவ மன்னிப்பு இருக்கு, நிறைய படம் இருக்கு. அவர் வந்து கருத்துள்ள படமே சாமி படம் மாதிரியே எவ்வளோ படம் இருக்கு. கந்தன் கருணை இருக்கு, திருவச்செல்வர் இருக்கு, எல்லாமே நடிச்சிருக்காரு. வசந்த மாளிகை, கர்ணன், நிறைய படம் இருக்கு. புதிய பறவை படித்தால் மட்டும் போதுமா? இன்னைக்கு ஆல்பர்ட் தியேட்டர்ல எடுத்து போட்டாங்க, நல்ல வசூல். வசூல் வசந்த மாளிகையோட நாலு வாட்டி போட்டாச்சு. இப்போ கூட ஒரு போன மாசம் போட்டிருக்காங்க ஆல்பர்ட் தியேட்டர்ல, திருப்பி திருப்பி அதை போடுறாங்க அடிக்கடிக்கு. மனைவி அது இருக்காங்களே, அவங்க இருந்து தானே நம்ம பண்ண முடியும், கூட ஹெல்ப் இல்லாம. இல்லைங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நியூட்ரலான ஆளுங்கய்யா. சிவாஜி கணேசன்றவர் அது தாய் குலமாகட்டும் எல்லாருமே வந்து முன்னாடி வந்து நின்று செய்யக்கூடிய ஆள் தாங்கய்யா. அதெல்லாம் வந்து நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இவருக்கு துணையாக வந்து அவங்க மனைவி வந்து கீழே கூட இருந்து எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை, இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மிகப்பெரிய உச்சங்கய்யா. இந்த உச்சத்தை யாரும் தொட முடியாது, அவ்வளோதான். இந்த உச்சத்தை எந்த நடிகரும் தொட முடியாது. ஆமாம் ஆமாம், நெருங்க முடியாது. ஆமாம் ஐயா, இங்கே பாருங்கய்யா எம்ஜி, இங்கே பாருங்கய்யா எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான், சிவாஜி சிவாஜி தான், ரஜினி ரஜினி தான். அதே மாதிரி சிவாஜியை டச் பண்ணவும் முடியாதுங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான். நடிகர் திலகம்னு சொன்னாக்க ரஜினி அதே சிவாஜி மட்டும்தான், அவரை யாரும் டச் பண்ண முடியாது. அந்த சம்பூர்ண ராமாயணத்தில் பரதன் வேஷம் வந்து அந்த மாதிரி வேஷத்தை வந்து ராஜா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியரே வந்து பாராட்டிக்கிறார். அந்த அந்த கையில் அந்த தேரை வந்து அப்படி அன்பர் சொல்கிறது அந்த மாதிரி நடிப்பு வந்து அவரே பாராட்டிருக்கார். நம்மளும் அந்த பார்த்துருக்குறோம், அது நிறைய வாட்டி அந்த சீனை மட்டும் போட்டு போட்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நடிப்பு வேறு யாரும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி ஊட்டி வரை உறவு படத்தில் அவர் நின்று அந்த பூ மாலையில் பொன் மாளிகைன்னு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. அந்த முக பாவனை எல்லாமே அவர்கிட்ட அப்படியே இருக்கும். வராது வராது. அது அந்த தங்கன் தியேட்டர்ல எத்தனையோ வாட்டி பார்த்தாச்சு அந்த படத்தை. அப்ப கூட நமக்கு சலிப்புன்றதே கிடையாது அந்த பொண்ணை பார்க்கும்போது. தெய்வ மகன், தெய்வ மகனும் சரி, அந்த புதிய பறவையும் சரி, புதிய பறவையில எல்லா பாட்டும் என்னைக்கு கேட்டா கூட நமக்கு இதுவாக தான் இருக்கும். வாரி கொட்டுவாங்க அப்படியே. நிலையான நடிப்பு சிவாஜியோடைய அமைப்பு, கணேசனுடைய அமைப்பு. ஏன்னா ஒரு வார்த்தை பேச, இது 13வது வருஷம் பண்ணேன். 13 வருஷமா பண்ணின்னு இருக்கேன், இனிமேட்டும் பண்ணோம். அது ஆண்டவன் கொடுத்தது தான். நம்ம இது நம்ம வீட்டு அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான்.
இது வருஷமா பண்ணின்னு இருக்கோம், அவங்களும் கூட வந்துருந்தா இருக்காங்க. நம்ம நண்பர்கள்லாம் கூட ஹெல்ப் பண்ணும்போது நம்ம பண்றதுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. அது டைம் கிடைக்கும் போது ஒரு வாட்டி போவோம், இல்லைன்னா நான் அதுக்கு முடிச்சுட்டு நம்ம வேலையை கொஞ்சம் பார்க்கறது, நம்ம பார்த்தா தான் நம்ம குழப்பம் இருக்கு இல்லை. இல்லை இல்லை, இன்னும் ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் பண்ணல. ராஜராஜ சோழன் இது இன்னொரு திருவிழாடு இன்னொரு பண்ணியிருக்காங்க, இன்னொரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் வரல. அது எடுத்து வச்சுருக்காங்க, தேட்டர் இன்னும் ரிஷ் ஆகலை எதுவும். அது வந்தாலும் அது போடுவாங்க. இப்போ போன மாதம் அசன் மலை போய் இப்போ திருப்பி ராஜா ரிலீஸ் பண்ணுறாங்க, அது ரீமேக் பண்ணிட்டாங்க, இன்னும் இங்கே வரல, அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊட்டி வரவருக்கு கர்ணன் கூட காதல் படம் தான், அது கொஞ்சம் இதுவாக எடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது, காதல் படம் ஒரு முக்காவாசி படம் காதல் படம் தான். எம்ஜிஆர் சிவாஜி, சிவாஜிக்கு காதலுக்காக போயிது, அவரு சண்டைக்காக எடுத்தாங்க படத்தை. நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து பராசக்தி பார்த்தேன். எம்ஜிஆர் வந்து நடுமுல வந்து இந்த ஆயத்தில் வரும் பார்த்தேன். அது வந்து தியேட்டரில் வந்து பார்த்து தான் ரிலீஸ் பண்ணாங்க, அது எடுக்கலை. ஏன்னா ரசிகர் மன்றத்தில் சண்டை வரப்போகுதுன்றதுக்காக அது விட்டாங்க. அந்த படம் கூண்டுக்கிளி, அந்த சிவாஜி எம்ஜிஆர் சேர்ந்து நடித்த படம், அது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு வாரம் தான் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டி போடல, சண்டை வந்துட போது எங்களுக்குள்ளன்றதுக்காக நிப்பாட்டி. ஒரே டைம்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும். அது வந்து வேட்டைக்காரன் வந்தது, கந்தன் இது கர்ணன் வந்தது. அந்த ஆமாம் பிராட்வேல வந்து கர்ணன், வேட்டைக்காரன் வந்து இதில் பார்த்து, அது ரெண்டு தேட்டர் பக்கத்து பக்கத்தில் போட்டாங்க. அதுவும் நல்லா ஓடிச்சு, இதுவும் நல்லா ஓடிச்சு. அது சண்டைக்காக நல்லா ஓடிச்சு வேட்டைக்காரன், கர்ணன் செட்டிங்காக நல்லா ஓடிச்சு. அதுதான் அதான் முதல் மரியாதை பேரை வச்சிட்டாங்க படத்தில் மட்டும் இல்லை நிஜத்துல. அதான் இவங்கெல்லாம் ஒத்து வச்சா கம்பல்சரி தொடரானே, இவங்க எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. சிவாஜி புகழ் ஓங்குங்க, சிவாஜி புகழ் ஓங்குங்க. நீ சொல்லு, அவ்வளோதான் சொல்லியாச்சு, அவ்வளோதான்.